வணக்கம், வெல்கம் டு மவுத்ஃபீல். இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 முக்கியமான பேரண்டிங் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 5 டிப்ஸுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல் டிப், க்ரூமிங். நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு எல்லாமே நம்மளே பார்த்து பார்த்து நல்லபடியாக எல்லாம் செய்யணும்ட்டு ஆசைப்படுவோம், அது தப்பு இல்லை. ஆனால் பசங்களுக்கும் சில விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்கள செய்ய விட்டோம்னா அவங்களே இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். உதாரணத்துக்கு, சாப்பாடு நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவோம், அந்த மாதிரி இல்லாமல் அவங்களே தட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு பழக்கி விடுங்க. நம்ம இப்போ துவைச்சி வச்சுருக்கோம் துணின்னா அதையும் குழந்தைங்களுக்கு மடித்து ஆர்கனைஸாக வைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் க்ளீனிங் பண்ணும்போதும் ஆர்கனைஸ் பண்ணும்போதும் உங்கள் பசங்களை கூடவே வச்சுட்டு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து பழக்கி விடுங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பசங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். அது மட்டும் இல்லை, இந்த வேலையில் நம்மளே செஞ்சோன்ற ஒரு திருப்தியும் சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது டிப், நம்ம பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லித்தரணும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதையும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறது நல்லது. பசங்களோட ஹெல்த்தை பற்றி டாக்டரோட உங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயட் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அன்புக்கு அடுத்தபடியாக நம்ம பசங்களுக்கு கொடுக்கறது சாப்பாடு, அதாவது நியூட்ரிஷன். இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் நல்ல முறையிலையும் தவறாமல் ஃபாலோ பண்ணால் நம்ம பசங்களோட வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மூணாவது டிப், டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள். இதில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு நீதி கதைகளை சொல்லித்தரது நல்லது. புத்தக அறிவை விட பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். அடித்து சொல்லித்தரதை விட அன்பாக சொல்லித்தரது நல்லது, கண்டிப்பாக இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியம். நாலாவது டிப், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது உடற்பயிற்சி. இப்போ எல்லோரும் ஜிம்முக்கு போகிறாங்க, அது தப்பு இல்லை. அது போக முடியாதவங்களுக்கு வீட்டிலேயே நம்ம சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை சொல்லித்தரலாம். எங்கள் பசங்க படிக்கிற காலத்தில் பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும், அதில் பிடி மாஸ்டர் இல்லை டீச்சர் வந்து விளையாட்டுகளெல்லாம் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி விளையாட்டையும் இப்போ நம்ம பசங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் கம்ப்யூட்டர் கேம்ஸ், ஃபோன் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க, இதனால் கண்ணும் கெடுது மனநலமும் கெடுது. தமிழ்நாட்டு விளையாட்டான பாண்டி, கில்லி, சடுகுடு இது மாதிரியெல்லாம் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன், கம்ப்யூட்டர் கேம்ஸ் இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவாங்க. அஞ்சாவது டிப், ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம். முதல்ல பசங்களுக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீ போட்டு அவங்களுக்கு சொல்லித்தரணும். நம்ம உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, முக்கியத்துவம் எல்லாம் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாய்மொழி தமிழ், நம்முடைய கலாச்சாரம், நம்மளோட அடையாளத்தை எல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மவுத்ஃபீலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.